அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து எக்கனாமிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க எனக்கும் ஆசை தான் எக்கனாமிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறது பாலிட்டியை முடிச்சுட்டு நம்ம வந்து எக்கனாமிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன் ஆனால் பாலிட்டி எனக்கு தெரிஞ்சு முடிகிற மாதிரி தெரியல ஏன்னா நிறைய டாபிக் இருக்குது நான் ஏதோ ஒன்று ஸ்கிப் பண்ணால் கூட ஐயோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சு இதை நம்ம ஸ்கிப் பண்ணுறமே அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது ஸோ அதனால் யோசித்தேன் நான் வந்து இந்த மாதத்துக்குள்ளே பாலிட்டி வந்து முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணேன் ஆனால் அது பார்த்தா முடிகிற மாதிரி தெரில ஏன்னா இதெல்லாம் எனக்கு அதை விட்டால் எனக்கே மனசு கஷ்டமாகுது இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை போய் நம்ம விட்டோம் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக சரி அது நம்ம க்ளாஸ் போகிறது போகட்டும் நம்ம இடையில இன்னொரு க்ளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்தியன் எக்கனாமிக் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ வழக்கம்போது நம்மளுடைய சோர்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது ரமேஷ் சிங் அவர்களுடைய இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற இந்த புக்கு தான் வந்து நம்மளுடைய சோர்ஸ் புக் இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் யு கிட்ட கேட்டிங்கன்னா அவனு வந்து இந்தியன் எக்கனாமிக் இதை படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு லேட்டஸ்ட் எடிஷன் பதினாறாவது எடிஷன் இது இந்த வருஷம் ரிலீஸான ஒரு எடிஷன் இது இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய க்ளாஸஸ் வந்து போக போகுது எக்கனாமிக் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமானது புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நானும் எப்படி நினச்சிட்டு இருந்தேன் நான் வந்து போன வருஷம்லாம் என்ன கேட்டிங்கன்னா வந்து எக்கனாமிக் கிளாஸ்லாம் முடிவே முடியாதுன்னு சொல்லுவேன் ஆனால் நான் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க படிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதே இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது நிறைய விஷயங்கள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லையா ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள இதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி அதன் பிறகு எக்கனாமிக்கு நல்லா புரிஞ்சதுக்கு பிறகு கஷ்டமான விஷயங்களை டச் பண்ணுவோம் அப்போ நமக்கு எக்கனாமிக் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடமாக இருக்கும் நான் அப்படி தான் படித்தேன் எத்த உடனே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் படிக்கல அப்படியே சும்மா புத்தகத்தை அப்படியே திருப்பினே இருப்பேன் இதெல்லாம் நல்லா இருக்குது படிப்புமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிப்பேன் அதெல்லாம் அப்படி தான் படிப்பேன் அப்புறம் பார்த்தா ஒன்று ரெண்டு சாப்டர் தான் வந்து ரொம்ப கஷ்டமான சாப்ப்ட்ராக இருந்தது அதை வேறு வேறு புத்தகங்களை ரெஃபர் பண்ணி அப்படி படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அதே மெத்தடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்களை ஸ்டார்டிங்கில் கிளாஸஸ் கொண்டு போயிட்டு அதன் பிறகு போக 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 கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய இந்தியன் பாலிட்டிக் கிளாஸஸ் போகுது அதே சமயத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸும் போகுது போல் புக் ரிவிவும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த கிளாஸஸ்க்கு இடையில் இந்த வீடியோஸுக்கு இடையில் முடிஞ்சளவுக்கு எக்கனாமிக் கிளாஸஸ் வந்து நான் கொண்டு போக பார்க்குறேன் ஸோ இந்தியன் பாலிட்டியை வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் பாலிட்டி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னுடைய மன திருப்திக்காக நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் நிறைய பேர் சொன்னாங்க வியூஸ் கம்மியாக போகுதுன்றதுக்காக ஸ்டாப் பண்ணாதீங்க கன்வியூஸாக எடுங்கன்னு சொன்னாங்க ஒரே விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து என்னுடைய மன திருப்திக்காக நான் எடுக்கிறது இதுக்காக வியூஸ் போகலன்றதுக்காக நான் ஸ்டாப்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து யாருக்கா சொல்லிக் எனக்கு ரொம்ப ஆசை அது வந்து ஒரு இத்தனை பேர் ஒரு இருபது பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் அந்த இருபது வீஸ் வந்து கண்டிப்பாக போகுது இருபது பேர் என் க்ளாஸஸை நான் பார்க்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் நான்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் ஏன்னா நம்ம எடுக்கிற க்ளாஸை ஒரு இருபது பேர் பார்க்குறாங்களே அப்படிங்கிறது எனக்கு அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எனக்காக நான் கிளாஸ் எடுக்கிறேன் ரெண்டாவது விஷயம் நான் எடுக்கிற கிளாஸை சில பேர் பார்க்குறாங்கன்றது இதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அதுக்காக நான் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பேன் அந்த ஒரு சந்தோஷந்தான் வந்து இந்தியன் எக்கனாமியும் நான் எடுக்க தோணிருக்கு நன்றி